குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம், விஜிபி மரின் கிங்டம், சென்னை. நிதிஷு நாயுடு ரகசியமாக இப்ப மோடி எதை சொன்னாலும் செய்வார். இப்ப அதிகமா நிதிஷ்குமார் சபாநாயகரை கேட்கறதா சொல்றாங்க. சந்திரபாபு நாயுடு ரயில்வே, ஹெல்த், இப்படி அவரு கேட்கிறாரு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து தனித்துறை. இன்னொரு 5 வருட காலத்துல நாயுடு எதை கேட்டாலும் ஆந்திராவில் நடக்கும். இது இன்னொரு 5 வருடத்திற்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வைப்பதற்கு உண்டான திட்டங்கள் ஆந்திராவில் தீட்டப்படுகிறது. நிதிஷ் ஒரு நம்பிக்கையான கூட்டாளியாக பிஜேபிக்கு இல்லை. இந்தியா கூட்டணி உருவாக்கினது அவர் தான், ஆனால் இந்தியா கூட்டணியில் அவர் இல்லை. நிதிஷுடைய பிஜேபி கூட்டணி நீண்ட நாள் தொடருமா இல்லை தொடராதா, அவருக்கு பேரை பல்டி குமார் சொல்கிறாங்க. எப்போ வேணால் பல்டி அடிச்சுட்டு வெளியே போயிடுவார். ஒரு சுயேட்சைகள் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு 30 சுயேட்சைகள் பல கோடிகளை கார்ப்பரேட் முதலாளிகள் கொடுத்து அவர்களை நான் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருப்பான். இவர்கள் வாபஸ் வாங்கினா அவர்கள் உள்ளே வந்துடுவோம். இது மிக ரகசியமாக. ஆனால் ஒரு தரப்பில் வந்து திமுக வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இந்த 2 நாளாக வந்து கசந்துட்டே வருது சார். அது உண்மையா? இந்த வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கு. ஆனால் ஹேரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பாண்டியன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது இப்போ தேர்தல் முடிஞ்சு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, இப்போ கொஞ்ச நாள் வந்து பதவி ஏற்க போகிறாங்க சார். ஆனால் அதற்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது ஒரு 12-16 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் தான். என்னதான் 530-540 தொகுதிகள் இருந்தாலும் அவருக்கு தேவையானது அந்த ஒரு 12-16 நம்பர் தான் சார். ஸோ இந்திய கூட்டணியும் மோடியும் அப்படிங்கிறது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார் இப்போ? இல்லை, இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மோடி ஆட்சிக்கு தேர்தல் ரிசல்ட் வருகிற பொழுது அறிவிச்சார், 7 மணிக்கு நான் தான் பிரதமர் வேட்பாளர். இதுதான் மோடியினுடைய தைரியம். இந்தியா கூட்டணி இப்போ 99-100 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸுக்கு ஆதரவு இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒரு பெரும்பான்மையாக அமர்ந்து எப்படி மோடி அரசாங்கத்தை எதிர்க்க போகிறாங்க, மோடி அரசாங்கத்தை இந்த மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த போகிறாங்க, இதுதான் அரசியல். இதை இந்தியா கூட்டணி செய்யுமா இல்லை ராகுல் இதை தலைமை தாங்குவாரா இல்லை ஸ்டாலின் தலைமை தாங்குவாரா அகிலேஷ் தலைமை தாங்குவாரா, இப்படி பல கேள்விகளுக்கு விடை நாடாளுமன்றம் கூடி நாடாளுமன்றம் நடக்கிற பொழுது தான் இதுக்கான விடை நமக்கு தெரியும். இப்போ என்ன பிஜேபி கூட்டணி மேலே என்ன குற்றச்சாட்டு இப்போ வைக்க போகிறாங்கன்னா, பங்குச்சந்தை ஊழல் மோடி மீது இருக்குது. இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழு எங்களையும் சேர்த்துங்க, இந்தியா கூட்டணியும் சேர்த்துங்க, சேர்த்து அதை விசாரிக்கணும், விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் என்னென்ன பழைய பஞ்சாங்கம் இருக்குது இதையெல்லாம் தேடி ஹிண்டன்பர்க் சொன்ன விஷயங்களை விசாரிப்பதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு இவங்களால் சபாநாயகர்கிட்ட டிமாண்டு செஞ்சு மோடியை குற்றவாளி ஆக்குவது தான் இப்போ இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய தலையாய வேலை. அதை இப்போ ராகுல் அறிக்கையை விட்டுருக்காரு. இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும், ராகுல் காந்தியை அவசர அவசரமாக பதவி பறித்து வயநாட்டில் தேர்தலை அறிவித்தாங்கள்ல, அதே போல் வேகமாக செய்வாங்களா இல்லை பொறுத்திருந்து மெதுவாக செய்வாங்களா என்பதை நாடாளுமன்றம் கூடி ஒரு 1-2-3 மாதத்துக்குள்ளே தான் இவர்களுடைய வேகம். கூட்டணியாக இருக்கக்கூடிய இப்போ திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள், இப்படி இப்போ பல மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, எல்லாம் பிஜேபியில் பழிவாங்கப்பட்டவர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால், இப்படி பல பேர் மோடியால் பழிவாங்கப்பட்டவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுப்பாங்களா என்பதை அவருடைய நடவடிக்கையை பொறுத்தான். பாதி பேர் பின்வாங்கலாம், பாதி பேர் செய்ய ஆரம்பிக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை இவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் இவர்கள் மோடி அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு
துணிவானவர்களா இல்லை பணிவானவர்களா என்பதை பொறுத்திருந்து நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் தான் இதை கணிக்க முடியும். சார், அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த பக்கம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அதோட அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றவங்கலாம் பின்னாடி நிற்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு தான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே கூப்பிடும்போது அவங்களுக்கான பேரம் உள்ளே எப்படி நடைபெறும் சார்? எவ்வளோ என்ன மாதிரியான பேரங்களும் நடைபெறும், இல்லை இவங்க சைட்லேருந்து என்ன தரப்பு, இவங்க தரப்புலேருந்து என்னெல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு இந்த ஒரு பதவி வேணும் இந்த ஒரு இது வேணும்னு கேட்பாங்களா? ஸோ அந்த மாதிரி பேரம்லாம் எப்படி நடக்கும் சார் இப்போது? இல்லை, இப்போ அதிகமாக நிதிஷ்குமார் சபாநாயகரை கேட்குறதா சொல்கிறாங்க. எல்லா இன்னும் முழுமையான செய்திகள் இல்லை. சந்திரபாபு நாயுடு ரயில்வே, ஹெல்த்து, இப்படி அவர் கேட்குறாரு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து தனித்துறை. ஆந்திராவை டெவலப் பண்ணிக்கலாம், ஆந்திராவை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஆந்திராவுக்கு வந்து இப்போது இன்னொரு 5 வருட காலத்தில் நாயுடு எதை கேட்டாலும் ஆந்திராவில் நடக்கும். இது இன்னொரு 5 வருடத்திற்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வைப்பதற்குண்டான திட்டங்கள் ஆந்திராவில் தீட்டப்படுகிறது. ஒரு ஆலோசனை குழு போட்டு அந்த குழு ஆந்திராவுக்கு என்னென்ன தேவைகளை செய்ய வேண்டியது இருக்கிறதுன்னு இப்போ ஆய்வு கமிட்டி போட்டார். அப்போ அவர் அதில் ஷார்ப்பாக இருக்கார். இதே அளவுக்கு நிதிஷ் இருக்காரானா, நிதிஷை பொறுத்த வரைக்கும் நிதிஷுடைய பிஜேபி கூட்டணி நீண்ட நாள் தொடருமா இல்லை தொடராதா, அவருக்கு பேரை பல்டிகுமார்னு சொல்கிறாங்க. எப்போ வேணால் பல்டி அடிச்சுட்டு வெளியே போயிடுவார். இந்தியா கூட்டணி உருவாக்குனதே அவர் தான். ஆனால் இந்தியா கூட்டணியில் அவர் இல்லை. அதனால் நிதிஷ் ஒரு நம்பிக்கையான கூட்டாளியாக பிஜேபிக்கு இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக சுயேட்சைகள் பல பேரை பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் வெற்றி பெற்று விட்டதாக டெல்லி ஊடகங்கள் எழுதுகிறான். அப்போது மோடியை பொறுத்த வரைக்கும் 5 வருட காலம் ஆட்சியில் இருப்பார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பழைய மாதிரி இருப்பாரா, இப்போ அதுதான் கேள்வி எல்லாத்துக்குமே. சார், இப்போ நீங்கள் உங்கள் கெரியரில் நிறைய அரசியல் பார்த்துருப்பீங்களா சார்? ஸோ இந்த மாதிரி வெளியிருந்து அரசியல்வாதிகளை உள்ளே கூப்பிடும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? அப்போ என்ன மாதிரியான பேரங்களாக நடக்கும் அந்த டைமில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஏன் கருணாநிதியே டெல்லிக்கு போவார். காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வைக்கும்போது ஒரு அமைச்சரவை பட்டியலை முதல்ல கொடுப்பாங்க. பட்டியலை கொடுத்த பிறகு தான் ஆதரவு கடிதமே. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் தான் உங்களுக்கு நான் ஆதரவு தருவோம், இல்லைன்னா ஆதரவு தர மாட்டோம். நீங்கள் 1998 ஜெயலலிதாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க பிஜேபி அரசாங்கத்துக்கு ஆதரவு. ஜெயலலிதா முதல்ல வச்ச டிமாண்டே திமுக ஆட்சியை கவுக்கணும், அதுக்கு உறுதி சொல்லுங்கன்னா வாஜ்பாய் அது உறுதி சொல்ல முடியாதுங்கிறார். அப்போ ஆதரவு கடிதமே கொடுக்கல. அந்த அம்மாவுடைய முதல் டிமாண்டு ஆட்சியை கலைச்சிடணும். வாஜ்பாய் அதை யோசிக்கிறாரு. ஆதரவு கடிதம் யோசிக்கப்படுது. ஆதரவு கடிதம் வாங்குவதற்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸு, யஸ்வந்த் சின்ஹா இவங்கெல்லாம் வாய்ஸ் கார்டில் காத்து கிடக்கிறாங்க. ஜெயலலிதா எப்போ ஆட்சியை கிளப்பின்னு எனக்கு லெட்டர் கொடுத்துட்டு இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க. இதுதான் காரணம். இவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மத்திய அரசாங்கத்தை காப்பாற்றும். அப்போது தன்னுடைய ஆதரவு நிலைக்கு என்ன விலை, அந்த விலையை வாங்கிட்டு தான் ஆதரவு கடிதம் கொடுப்பது தான் இந்தியாவில் பழப்பம் மரபாகவே வந்துட்டுருக்கு. அப்போ இப்போவும் அதுதான். நிதிஷ் நாயுடும் ரகசியமாக இப்போ மோடி எதை சொன்னாலும் செய்வார். சார், அதே மாதிரி இந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரே மாதத்தில் ஒரு ஆட்சியவே கலைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது எப்படி நடந்துச்சு? ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம், அதாவது 13 மாதம். ஆ, அந்த அம்மாவுக்கு வந்து திமுக ஆட்சி மீது எப்படியாவது நடவடிக்கை எடுத்தாங்க. வாஜ்பாய்டி அத்வானி அந்த அம்மா மாறி மாறி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அத்வானிக்கு என்ன செலக்ட் அமினியா நோயாங்கிறாங்க. சொன்னால் மறந்துடுவாரா? நான் சொல்லிகிட்டே இருக்கேன் மாதக்கணக்கு. அந்த அத்வானியை ஞாபகமே இல்லையா அவருக்கு? ஏ, நோய்வாய்ப்பட்டாரா? ஞாபகம் மருதி இல்லையா? இப்படி கவர்மெண்ட் நடத்துவார்னு அத்வானி ஆடி போகிறார். இப்படியெல்லாம் நடந்தது. காரணம், ஆதரவு வாபஸ் வாங்கிய பிறகு வாஜ்பாய் ஆட்சியை கவுந்து போகுது. ஏது ஒரே ஒரு ஓட்டில் வாஜ்பாய் தரப்பு இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு
பல கார்பரேட் முதலாளிகள் பல கோடிகளோடு எல்லா பக்கம் அலைஞ்சு கிளைஞ்சி ஆட்கள்லாம் பிடிச்சிட்டான். ஆட்சியை காப்பாற்று கார்பரேட்டை முடிவு பண்ணிடுவான். ஒரு ஓட்டு அது ராமராஜ ஓட்டு, ராமராஜாக்கிட்ட 5 கோடி ரூபா பணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் நான் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு 5 கோடி ரூபா 98 5 கோடி ரூபா எனக்கு ஒரு இடம் வாங்கி போட்டு தான் இன்றைக்கி அது ஒரு 500 கோடியாக மாறிடும். 26 வருஷம் ஆச்சு. இப்படியெல்லாம் அரசியல் இருக்கும். அதனால தான் நளினி விட்டுகிட்டே போயிடுச்சேன் தம்பா. 5 கோடி ரூபா வருது வேண்டாம், ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருப்பேன்னு சொல்லி பணம் வாங்க மாட்டேங்கிறார். இவர் நம்பி குழந்தை குட்டியோடு இருட்டு என்ன பண்ணுறது? கடைசியாக அவர் விட்டுட்டு போய் அவர் சாப்பாட்டு கஷ்டப்படுறார். பணம் இல்லை, வயசாகி போச்சு. இப்படி பல அரசியல்கள், அரசியல் அதிரடி ஆட்டம் எல்லாமே பேரங்கள், இதெல்லாமே இந்திய அரசியலில் பல பேரங்கள் நடந்திருக்கு, பல ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கு, பல ஆட்சிகள் புதுசாக உருவாகியிருக்கு, கூட்டணிகள் மாறியிருக்கு. சார், அதே மாதிரி இப்போது மோடியோட ஆட்சியுமே வந்து இந்த 5 வருட காலம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா, கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வந்து விலைக்கு வாங்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பேச்சு. அப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு 300-320 சீட் இருந்துச்சு. அவங்களோட ஒரு குரல் வந்து ஒழிச்சா போதும், அதுவே வந்து சட்டம் வந்து தீர்மானிச்சிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு 240-250 வரும்போது ஸோ நடுவுலையே ஒரு 4-5 பேரை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மோடியோட இந்த 5 வருட ஆட்சி அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். 5 வருஷமும் அவர் வந்து நீடிப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சொல்கிறாங்களே சார். ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த 16-12 சுயேட்சிகள் ஒரு 30 பேர் இருக்காங்க. இப்போது 243, இவங்க ஒரு 225. ஒரு சுயேட்சைகள் இந்தியா முழுக்க, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் ஒரு 30 சுயேட்சைகளை விலைக்கு வாங்க முடியும் மோடியால். அதுக்கான முயற்சி நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே பல கோடிகளை கார்பரேட் முதலாளிகள் கொடுத்து அவர்களை நான் கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பான். இவர்கள் வாபஸ் வாங்கினா அவர்கள் உள்ளே வந்துடுவான். இது மிக ரகசியமாக அவர்களை பூராமல் என்ன செய்யணுமோ அது நேரம் போய் சேர்ந்துருக்கும். எப்போ தேவைப்படுகிறதோ அப்போ நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுவரை எங்களுக்கு நாங்கள் கூப்பிடுகிற போது நீங்கள் வந்தால் போது கிரவுண்டு விளையாடுறது. அது வரைக்கும் நீங்கள் வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருங்க. கிரவுண்டில் ஆள் அவுட் ஆயிடுச்சுன்னா உள்ளே வேணால் வந்துடுறோம். இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 50 வருடங்களுக்கு முன்பு என்ன நடக்குங்கிறது 50 வருடத்துக்கு முன்னாடியே திட்டமிடுகிற இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இந்தியா கூட்டணியெலாம் ஒன்றுலாம் போயிடும். என்ன காரணம்னா, பல பேர் சிறையில் இருப்பதற்கு காரணம் ஐடிக்கு ஆர்எஸ்எஸ் உயர் அதிகாரிகள் தான் பேப்பரே கொடுக்குறான். இன்கம் டேக்ஸ் அதிகாரி, வங்கித்துறை அதிகாரி, ரிசர்வ் பேங்க் அதிகாரி, இப்படி பெரிய பெரிய அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர்கள். அத்தனை பேருமே உளவுத்துறையில் இருக்காங்க, ஐபிஎல் இருக்கான், ராவல் இருக்கான், சிபிஐயில் இருக்காங்க. எங்கேயும் தப்ப முடியாது. அவர்கள் வச்சதுதான் சட்டம் சார். ஆனால் ஒரு தரப்பில் வந்து திமுக வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இந்த 2 நாளாக வந்து கசந்துட்டே வருதுல்ல சார், அது உண்மையா? இல்லை, வாய்ப்பில்லை. அதாவது பாவம், இப்போ தேர்தலுக்கு முன்பு இப்படி ஒரு செய்தி இருந்தது, இப்போ தான் 16-12 கிடச்சிருச்சே. இனி இதை விட நம்பிக்கையான கூட்டாளிகள் யாரும் இல்லை. திமுக நீங்கள் அந்த இன்னொரு 20 சீட் தேவைப்பட்டால் திமுக உள்ள போயிருக்கு. இப்போ வாய்ப்பு இருந்து ஏன் கருணாநிதி மாறணுமே உள்ளே போனாங்களே வாஜ்பாய், ஜெயலலிதா வெளியே கவுத்துட்டு வருது, இவங்க ரெண்டு பேரும் போய் காப்பாற்றுறாங்களே. 99 2004 வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் மாறன் மத்திய அமைச்சர், திமுக தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களே. அதனால் இந்த வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குது, ஆனால் பிஜேபிக்கு அது தேவையில்லை. சந்திரபாபு நாயுடு நிதிஷ் வந்த பிறகு இவருடைய தேவை அவங்களுக்கு தேவையில்லை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம், பிஜேபி மரின் கிங்டம், சென்னை.